ஏகாதசி என்றால் பதினொன்று என்ற பொருள் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று என்னும் பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதமிருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் ஏகாதசி மகத்துவம் பாரத போருக்கு முன் பாண்டவ தூதுவராக அஸ்தினாபுரம் சென்றார் பகவான் கிருஷ்ணர் அங்கே அரண்மனையில் தங்காமல் விதுரரின் வீட்டுக்குச் சென்று உணவருந்தி இலைப்பாரினார் அவருக்காக காத்திருந்த துரியோதனன் முதலானோர் உனக்காக நாங்கள் காத்திருக்க நீயோ தகுதிக்கு பொருந்தாத இடத்தில் தங்கி உணவு உண்டிருக்கிறாயே என்று ஏளனம் செய்தார்களாம் அவர்களிடம் இறை நாமத்தை அனுதினமும் உச்சரிக்கிற இறைவனின் அற்புதங்களையும் ஈலைகளையும் உபநியாசம் பண்ணுகிற பாகவதர்கள் சாப்பிட்டுவிட்டு மீதம் வைக்கும் உணவு தூய்மையானது சகல பாவங்களையும் போக்கும் சக்தி அந்த உணவுக்கு உண்டு சுத்தம் பாகவதசியான்னம் என்று பதில் தந்த ஸ்ரீகிருஷ்ணர் விதுரர் வீட்டு உணவின் மேன்மையை அவர்களுக்கு உணர்த்தியதுடன் மேலும் சில மேன்மைகளையும் பட்டியலிட்டார் அதாவது பகவானின் திருவடியில் பட்ட ஒரு துளி தீர்த்தம் கங்கைக்குச் சமமான புனிதம் வாய்ந்தது பெருமாளின் திருவடியை தரிசிப்பது வைகுண்ட தரிசனத்தை விட பவித்திரமானது இத்தனை நற்செயல்களுக்கும் ஈடானது ஏகாதசி விரதம் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்ற பழமொழியின் மூலம் இவ்விரதத்தின் சிறப்பினை அறியலாம் ருக்மாங்கதன் அம்பரீஷன் ஆகிய மன்னர்கள் இவ்விரத முறையினைக் கடைபிடித்து பெரும் வாக்கியம் பெற்றவர்கள் ஆவார் அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி அல்லது வளர்ப்பிரை ஏகாதசி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி அல்லது தேய்பிரை ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது ஏகாதசி அன்று விரதமுறையை பின்பற்றி வழிபாடு செய்யப்படுவதால் உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடைகிறது இவ்விரத முறையை ஆண் பெண் ஏழை பணக்காரர் ஆகிய வேறுபாடுகள் ஏதும் இன்றி எல்லோரும் இவ்விரதத்தினைக் கடைபிடிக்கலாம் சித்திரை மாத பாபநாசினி விரதம் மேற்கொள்வதால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவச் செயல்களின் வினை பயன் போகும் என்பது ஐதீகம் மேலும் நம் வாழ்வில் துன்பங்கள் அதிகம் ஏற்படாமல் இருக்கவும் குல சாபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவை நீங்கி வாழ்க்கையில் சுபிச்சங்கள் பெருகவும் இந்த பாபநாசினி ஏகாதசி விரதம் துணைபுரிகின்றது நாமும் நாளை பாப்மோசனி ஏகாதசி விரதம் மேற்கொண்டு வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் ஏகாதசி விரதம் இருந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள் j